மோடிக்கும் இதே நிலைமை வரும். ராஜபக்சேவை போல இந்தியாவில் மோடியின் நிலை வரும். ஒரு மாதத்தில் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணுன்ற ஒரு சூழ்நிலை வருது. 300 ரூபாய் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 300 ரூபாய் இருந்த கேஸோட விலை 8 ஆண்டுகளில் 1100 ரூபாய் வந்திருக்கு. இந்த நிலை எந்த நாட்டில் இருக்குது? நாட்டு மக்களோட ரத்தத்தை உறிஞ்சும் மோடி அரசுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லையா? இந்த நாட்டு மக்கள் 1600 ரூபா கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. கேஸை வாங்கிறதுக்கு பணம் யார் கொடுக்குறது? ஒரு நீதிபதி நீதி அரசராக இருக்கிறவருக்கு நேர்மையாக இருக்கணும்னு நம்ம உறுதி. ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் நீதி அரசர் என்றைக்கு விடுப்பில் போகிறாரோ, அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரோ, அடுத்த மாதம் மோடியை சந்தித்து பிஜேபியில் சேர்றாங்க. அப்போது இந்த நீதி அரசர்கள் எப்படி நேர்மையாக தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும்? நீதி அரசர்கள் ஒரு கவர்னர் போஸ்டிங்கோ ஒரு அமைச்சர் போஸ்டிங்கோ வரவேணான்னு யாரோ சொல்லலை. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பால் முறையான நீதி உங்களால் கொடுக்க முடியுமா? ஒரு கழக ஒரு கட்சி சார்பாக நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை ஏன் எடுத்துக்க முடியாது? பிஜேபி அரசை அது வந்து ஊக்கப்படுத்து. நிதித்துறையே விலைக்கு வாங்கிடுச்சு, இராணுவத்தை விலைக்கு வாங்கியிருக்கு, பத்திரிக்கை துறையும் அதிகமாக விலைக்கு வாங்கியிருக்கு. ஏதோ ஒரு சில பத்திரிக்கை துறைகள் தான் நேர்மையாக எழுதின்னு இருக்காங்க. இந்த நிலையில் இருந்தாக்கா நாட்டு மக்கள் படுமோசமான நிலைக்கு போவாங்க. இதோட ஒரு வெளிப்பாடு தான் தலைமையை விலைக்கு வாங்கிட்டு அது கீழே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்ற சூழ்நிலை, வேலை வாய்ப்பு இல்லைன்ற சூழ்நிலையை உருவாக்குறது. ஏற்கனவே 5 கோடி பேர் உள்ள வேலையை தரேன்னு சொல்லிட்டு 8 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்துனாங்க. யாருக்கான அரசு இது? இது ஒரு பெரிய கேள்குறி. 2024 மோடி அரசை நம்ம வீழ்த்தியே ஆக வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் மோடி போடுற வேட்பாளரை எல்லா எதிர்கட்சிகளும் வீழ்த்துறான். அதோட முன்னோட்டம் 2024 பிஜேபி அரசு தொடர்ந்தால் பக்கத்தில் இருக்கிறோம், இலங்கை மாதிரி இந்தியா வந்துடும்ன்ற ஒரு குடிமகனுக்கும் அந்த உணர்வு இருக்குது. போராட வருவர்கள் வர்றாங்க. போராடக்கூடிய சூழல் இல்லாதவங்க வீட்டில் இருந்து மனம் குமுறு கொண்டு இருக்காங்க. இந்த நிலை மாறணும்னா பிஜேபி அரசு 24 ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்குண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம்.